ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷேர்லிஸ் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வடை பார்க்க போகிறோம். அது என்னென்னா பீட்ரூட் வடை. வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு, அரை கப் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி 2 hours ஊற வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், பீட்ரூட் வந்து நான் துருவி அதனுடைய சாறை பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சாரோடு போட்டோம்னா வடை வந்து நிறைய எண்ணெய் பிடிக்கும், அதனால் நான் சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு, சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சிடுறேன், நம்ம வடை சுடும்போது சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன், நம்ம போட்டுக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பீட்ரூட் அதை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையே நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அதை அரைச்சிடலாம். இப்போ பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு, இப்போ நம்ம ஒன்று ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், மல்லி, கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி பூண்டு, நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பருப்பு, பெருங்காயம், இப்போ பீட்ரூட். பீட்ரூட்டுடைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம வடை சுட்டுடலாம். மாவு தண்ணியாக அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவோ இல்லை ரவையோ கலந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிருக்கு. ஒவ்வொரு வடையை போட்டுடலாம். வடை நல்லா வெந்துடுச்சு, மேலே வந்துடுச்சு பாருங்க. அனிமிக்காக இருக்கிறவங்கெல்லாம் பீட்ரூட் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ ரொம்ப ஆரோக்கியமான பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.